ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம இந்த ட்ராமாவுடைய 13th அண்ட் 14th எபிசோடு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் நேம் நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், என்ன ஃபாலோ பண்ணு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்ல சாரா ஹீரோயினுடைய டைரியை பாத்துறாங்க, அவங்களுக்கு சந்தேகம் வந்துருது. சோ ஃபர்தரா ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ ஹீரோயின் திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வயிறு வந்து கத்த ஆரம்பிக்குது. ஹீரோ கேக்குறாரு, உனக்கு பசிக்குதுன்னா சொல்லு, ஏதாவது ஹோட்டல்ல நிறுத்தி சாப்பிட்டுட்டு போலான்னு. பட் ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு வெளியே சாப்பிட பிடிக்கல, நான் வீட்டுக்கு போயிட்டு உங்க அம்மா செஞ்ச சாப்பாட்டின்னு சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாரா எவ்வளவு தேடியுமே அவங்க நினைச்ச மாதிரி எதுவுமே கிடைக்கல அப்படிங்கறதுனால கிளம்புறாங்க. பட் அதுக்குள்ளவே ஹீரோ ஹீரோயின் உள்ள வர சவுண்ட் கேக்குது. மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் குள்ள போயிடுறாங்க. உள்ள வந்துட்டு ஹீரோ ஹீரோயின்கான பர்த்டே கிஃப்ட கொடுக்குறாரு. அது பாத்தீங்கன்னா ரெண்டா கனெக்ட் பண்ண ஒரு செயின், ஒரு டாலர்ல ஹீரோயினோட பேரும் இன்னொரு டாலர்ல ரியல் அப்படின்னு குழந்தையோட நேமும் போட்டிருக்கு. இதை பாக்குற ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே உள்ள கேட்டுட்டு இருக்கிற சாராக்கு தான் பயங்கரமா வயிறு எரியுது. கடுப்பா கிளம்பிடுறா. கட் பண்ணி இவங்க காமிக்கிறாங்க, என்னதான் இவங்க டிவோர்ஸ் பண்ற ஐடியால இருந்தாலும் குழந்தைக்கு பேரண்ட்ஸ் வேணும் அப்படிங்கறதுனால குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பார்ட்னர்ஷிப் போட்டு ரெண்டு பேரும் குழந்தைய பாத்துக்கலான்னு இருக்காங்க. கட் பண்ணி ஹீரோயினோட வீட்டு காமிக்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணு அவங்க அப்பாவுடைய போனை பாத்துட்டு இருக்கும் போது இது ஒரு மெசேஜ் படிக்கிறா, ஒரு கம்பெனில இருந்து இவரை இன்டர்வியூக்கு கூப்பிட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்ச உடனே சந்தோஷமா வீட்டுல இருக்கிற யாருக்குமே சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவங்க எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வேலையை பாத்துட்டு இருக்காங்க. உடனே இவரும் கடுப்பாவுறாரு, உங்ககிட்ட எல்லாம் சொன்ன பாரு, என்ன சொல்லணும், இதே நான் ஹீரோ கிட்ட சொன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு, இசாம நம்ம ஃபேமிலி குரூப்ல ஹீரோவும் ஆட் பண்ணுமா அப்படின்னு கேட்க, உடனே அவங்க சொல்றாங்க, இது மட்டும் ஹீரோயினுக்கு தெரிஞ்சா உனக்கு ஒன்னே போட்டுருவா, பரவாயில்ல ஹீரோயின் கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்ட்டு அவங்களுடைய ஃபேமிலி குரூப் சாட்ல ஹீரோவையும் சேர்த்துறாங்க. அர்த்தராத்திரில என்னடா மெசேஜ் வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோ போன் எடுத்து பாக்க குரூப்ல ஆட் பண்ணிக்கிற விஷயம் தெரிஞ்சிருது. என்னது இது, அவங்களுடைய ஃபேமிலி குரூப்ல நம்மளையும் சேர்த்துருக்காங்களே அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு. குரூப்ல அவன் தம்பி மெசேஜ் பண்றான், இந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. உடனே அவங்க ஃபேமிலியில இருக்கிற அங்கிளும் அவங்க அம்மாவும் இந்த ராத்திரில எதுக்கடா அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, ஹீரோ கிட்ட சாரி கேட்டுட்டு தூங்க சொல்றாங்க. ஹீரோவும் இதெல்லாத்தையும் பாத்துட்டு வித்தியாசமான குடும்பமா இருக்கும் போல சரின்னு சொல்லி குட் நைட் மெசேஜ் பசங்களுக்கு செஞ்சு வச்சது திட்டாதீங்க. அப்ப ஹீரோவும் வந்துடுறாரு. ஓயங் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்க, ஒண்ணும் இல்லப்பா, சாப்பிடறதுக்காக இங்க வந்தா மேலெல்லாம் கொட்டிடுச்சுன்னு சொல்றாங்க. ஹீரோ சொல்றாரு, ஆனா நாங்க பார்ட்டிலேயே நல்லா சாப்பிட்டமே, என்ன பார்ட்டி அப்படின்னு இவங்க கேக்க, ஹீரோயினுக்கு பர்த்டே அப்படிங்கறது தெரிய வருது. இதையம்மா என்கிட்ட சொல்லல அப்படின்னு இவங்க கேக்க ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கே தெரியாது மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறாரு. அது மட்டும் இல்லாம கீழே விழுந்ததுனால லைட்டா ஹீரோயினோட கால அடிபட்டுருது. வீட்டுக்கு போன உடனே ஹீரோ திட்டுறாரு, உனக்கு சாப்பாடு வேணும்னா எங்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. ஹீரோயின் சொல்றாங்க, நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, உன்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னா. ஓ, வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் கெடுத்தது மட்டும் ரைட்டா. ஹீரோயினும் சோகமா மூஞ்சி வச்சுட்டு, நான் என்ன பண்றது, எனக்கு எப்ப பசிக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது, இதுக்குன்னு நான் காரணம் கிடையாது தெரியுமா, எல்லாம் என் வயத்துக்குள்ள இருக்கிற ரியல் பண்ற வேலைதான் அப்படின்னு சொல்ல மறுபடியும் வயிறு கத்த ஆரம்பிக்குது. ஹீரோ சிரிக்கிறாரு, நீ முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா அப்படின்னு அனுப்புறாரு. ஹீரோயின் கால அடிபட்டு இருக்கும் இல்லையா, அதுக்கு ஐஸ் கியூப் வச்சு உத்தரம் கொடுத்துட்டு இருக்காரு. ஹீரோயின் சாரி கேக்குறாங்க, நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தானே காரணம் அப்படின்னு. ஹீரோவும், இங்க பாரு, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, பிரெக்னன்ட் இது நடக்கிறது வழக்கம் தான். சரி இப்பவும் உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்க ஹீரோயின் இல்லங்கிறாங்க, ஆனா வயிறு காட்டி கொடுத்துருது. ஹீரோயின் வந்து லிஸ்ட போடுறாங்க, எனக்கு அது வேணும் இது வேணும்னு. அப்புறம் ஒரு ஸ்டோருக்கு போயிட்டு ஹீரோயின் சொன்ன எல்லாத்தையுமே வாங்குறாரு. பில் போடுறவர் கேக்குறாரு, உங்க வைஃப் பிரெக்னண்டா இருக்காங்களா அப்படின்னு கேட்க, இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோ கேட்க, அர்த்த ராத்திரில வந்து இவ்வளவு ஸ்பைசியான ஃபுட் வாங்குறீங்கன்னா அப்ப இதுதானே காரணமா இருக்கும் அப்படிங்கிறாரு. வாங்கிட்டு வந்த எல்லா ஃபுட்ஸையும் ஹீரோயின் உள்ள அழுத்திட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோக்கு குரூப்ல இருந்து மெசேஜ் வருது, குட் மார்னிங் அப்படின்னு. அட விடிஞ்சிருச்சா அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. பாவம், நைட்டு ஃபுல்லா ஹீரோ தூங்கல போல. ஹீரோயின் கேக்குறாங்க யாருன்னு, ஆனா ஹீரோயினோட தம்பி சொல்லியிருப்பான் இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்லாதீங்கன்னு. அதனால ஹீரோவும் எதுவுமே சொல்லிக்கல, வாய் ஃபுல்லா அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்க, அதை கிளீன் பண்ணிட்டு சாப்பிடு அப்படின்னு போறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போற ஹீரோ ரொம்பவும் டயர்டா இருக்காரு. அப்ப குரூப்ல இருந்து மெசேஜும் வருது, அங்கிளும் அம்மாவும் நாங்க வேலைக்கு கிளம்பிட்டோம் அப்படின்னு செல்ஃபி எடுத்து போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த குட்டி பொண்ணும் நானும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன் அப்படின்னு போட்டோ போடுறா.
அட, எல்லாருமே போட்டோ போடுறாங்க, பேசாம நாமளும் போட்டுருவோம் அப்படின்னு செல்ஃபி எடுக்கிறதுக்காக ரொம்பவும் ட்ரை பண்றாரு. பட் எந்த போஸ்மே அவருக்கு சரியா வரல. அப்போன்னு பார்த்து டாக்டர் சா வந்து போட்டோக்குள்ள வராரு. ஆமா, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? ஓ, போட்டோ எடுத்து உன் வைஃபுக்கு அனுப்புறியா? அனுப்பு அனுப்பு. ஆனா செல்ஃபி அப்படிலாம் எடுக்க கூடாது, இப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இவரும் எடுத்த போட்டோவை குரூப்ல போட்டுட்டு, நான் இப்போ பேஷண்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. போட்டோவை பார்த்துட்டு ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்கன்னு. பட் மத்தவங்க எல்லாருமே உங்களுக்கு போட்டோவே எடுக்க தெரியல, இதுதான் ஒரு செல்ஃபி அப்படின்னு கழுவி ஊத்துறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் நிறைய ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்டு வெறுத்து போயிடுறாங்க. எனக்கு இப்போ ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு ஹீரோக்கு ஒரு லிஸ்ட் அனுப்புறாங்க. இந்த பக்கம் பேஷண்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்கிற ஹீரோவும் ஹீரோயின் அனுப்பின லிஸ்ட் எல்லாத்தையுமே படிச்சு ஷாக் ஆகுறாரு. முன்னாடி உட்காந்துருந்தவரும் கேக்குறாரு, உங்களுடைய வைஃபும் பிரெக்னண்டா அப்படின்னு. பிரெக்னண்டா இருக்கிறவங்க தான் இவ்வளவு லிஸ்ட்டை போடுவாங்க. இவரும் ஆமாங்கிறாரு. ஹீரோயினோட தம்பி ஒரு கோட்டோ போட்டோ படிச்சு அனுப்பி, இதுதான் நான் இன்டர்வியூக்கு போட்டு போறேன் அப்படின்னு அனுப்புறாரு. இதை பாக்குற ஹீரோவும் சில டிப்ஸ் எல்லாம் குடுக்கறாரு. ஹீரோவோட அம்மா அவங்க பாட்டிக்கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, ஹீரோயினோட பர்த்டேக்கு நம்ம எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஃபேமிலி லஞ்சுக்காவது அவங்கள கூப்பிடலாம் அப்படின்னு கேட்க, பாட்டியும் நீ என்னமோ பண்ணித்தொலன்னு சொல்லிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஹீரோக்கு லிஸ்ட் அனுப்பியிருப்பாங்க இல்லையா, அதுக்கு எந்த ரிப்ளையும் வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அந்த இடத்துக்கு சாரா வரா. வந்துட்டு அங்க இருக்கிற கபோர்டு எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்கா. நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்க, இல்ல நீங்க இங்க வரதுக்கு முன்னாடியே நான் இங்க நிறைய தடவை வந்திருக்கேன், அப்ப என்னோட இயரிங்ஸ நான் இங்க மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன், அதைதான் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சு எடுத்துறாங்க. அப்புறம் என்ன நினைச்சு, நீ ஒன்னும் கவலைப்படாத, இன்னைக்கே நான் யூஎஸ்க்கு கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் நீயும் ஹீரோவும் ஏதோ ஒரு விஷயத்த எங்க எல்லாருக்கிட்டயும் மறைச்சிட்டு இருக்கீங்க, அது என்னன்னா எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அது வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோயின்கா இதை கேட்ட உடனே பயம் வந்துருது. சாரா போனதுக்கு அப்புறம் ஹீரோ வராரு. ஹீரோயின் கேட்ட மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து குடுக்கறாரு. ஆனா ஹீரோயின் தான் அப்செட்ல இருக்காங்க, எனக்கு இப்ப சாப்பிடுற மூடே இல்ல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோவும் இவளுக்கு என்னதாச்சு, இவதான் எல்லாத்தையும் கேட்டா, இப்ப வேணாங்கிறா, இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு புலம்புறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் வெளியே வந்து பார்த்தா ஹீரோ அவராவே ஃபுட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காரு, மூஞ்சில மாவெல்லாம் அடிச்சுக்கிட்டு. நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இல்ல நீ தான் கடையில வாங்கிட்டு வந்தது சாப்பிடலையே, அதனால நானே ரெடி பண்ணேன், இதை ட்ரை பண்ணி பாருன்னு கொடுக்க அதை ஹீரோயின் எடுக்கிறாங்க. பட் அந்த பீஸ் வேகவே இல்ல. ஹீரோவும் அது அண்டர் குக் ஆயிருச்சு, அதை வச்சிரு, இன்னொன்னு எடுங்கிறாரு. அதை பார்த்தா ரப்பர் மாதிரி இருக்கு. ஐயோ, இது ஓவர் குக் ஆயிருச்சு அப்படின்னு இது வேணாங்கிறாரு. ஹீரோயின் திட்டுறாங்க, இதெல்லாம் நான் உங்களை பண்ண சொன்னா எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, தெரியலன்னா விட்டுற வேண்டியதுதானே அப்படிங்கும் போது ஹீரோ சொல்றாரு, நீ பசிக்குதுன்னு சொல்ற, நான் வாங்கிட்டு வந்ததும் சாப்பிட மாட்டேங்கிற, எனக்கு தெரியலனாலும் ஏதோ பண்றேன், அப்ரிஷியேட் பண்ணாம இப்படி திட்டுறியே அப்படின்னு ஹீரோ கோச்சிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அண்ட் சேம் அதே ஸ்டோருக்கு போயிட்டு ஏகப்பட்ட பியர்ஸ் வாங்குறாரு. பில் போடுறவர் கேக்குறாரு, உங்க வைஃப் கூட சண்டை போட்டுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்க, இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு ஹீரோ கேட்க, பின்ன அடுத்த ராத்திரில இவ்வளவு பியர்ஸ் வாங்குறீங்க அதுதான் காரணமா இருக்குங்கிறாரு. வாங்கிட்டு வந்த எல்லா பியர்ஸையுமே குடிச்சிடறாரு. இன்னொரு பக்கம் டாக்டர் சாய் என்ன பண்றாருன்னா, ஹீரோயின் கிட்ட போய் சாரி கேட்டுட்டு இருக்காரு. அன்னைக்கு என்னோட வைஃப் உங்ககிட்ட ரொம்பவும் ஆஷா பேசிட்டா, அவளுக்காக நான் சாரி கேட்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, ஹீரோ எங்க அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியாதுங்கிறாங்க. சரி, நான் கால் பண்றேன்னு ஹீரோக்கு கால் பண்ண, போதையில இருக்கிற ஹீரோவும் என்னென்னமோ வளர்றாரு. டே, உன் கஷ்டம் இப்பதாண்டா எனக்கு புரியுது, நீ எதுக்காக என் சிஸ்டர் கூட சண்டை போடுறேன்னு நான் அப்பெல்லாம் உன்னை திட்டிருக்கேன், ஆனா இப்பதாண்டா உன் கஷ்டம் என்னன்னு புரியுது, இந்த பொண்ணுங்க ஏன் தான் அப்படி இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் வளரிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேக்குற ஹீரோயினும் பயங்கரமா கோவப்படுறாங்க. ரிட்டர்ன் ஹீரோ வீட்டுக்கு வராரு. வழியில டாக்டர் சா கிட்ட பேசுறான், நீ ஏன்டா காலை நடுவுலயே கட் பண்ண அப்படின்ட்டு. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உள்ள போய் உன் வைஃப சமாதானப்படுத்து அப்படின்னு அனுப்புறாரு. ஹீரோ பார்த்த உடனே ஹீரோயின் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு கிளம்புறாங்க. ஹீரோ ஸ்டாப் பண்ணி கேக்குறாரு, நான் என்ன தப்பு பண்ணன்னு தான் சொல்ல, எதுக்காக திடீர்னு என் மேல அப்செட் ஆகுற, எதுவுமே சொல்லாம என் மேல கோவப்பட்டா நான் என்ன யோசிக்கிறது அப்படின்னு கேட்க, ஹீரோயின் சொல்றாங்க, எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ற அளவுக்கு நான் மூணும் க்ளோஸ் கிடையாது. இதை கேக்குற ஹீரோக்கும் அப்செட் ஆயிருது. சோ அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயினோட தம்பி இன்டர்வியூக்காக கிளம்பிட்டு இருக்காரு. பட் ரொம்பவும் டென்ஷனா இருக்கு அப்படிங்கறதுனால காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த இடத்துக்கு மின் வந்து நிக்கிறா. பைத்தியம் ஒன்னியா அப்படிங்கிறாரு. மின் சொல்றா, இங்க பாரு, இந்த மாதிரி கூப்பிடறத நிறுத்து. ஆமா, உங்க அம்மா கிட்ட போய் கேட்டியா உனக்கு யாராவது ட்வின்ஸ் இருக்காங்களான்னு? இவரு இதை கேட்டு டென்ஷன் ஆகுறாரு. நான் எத்தனை தடவை தான் சொல்றது, நான் அழகா இருக்கதான், ஆனாலும் இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே மின் அவங்களுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் போட்டோவை காமிக்கிறாங்க. இதை பார்த்து இவர் ஷாக் ஆகுறாரு, இது நான் தானே அப்படின்னு. இல்ல, இவ என்னோட எக்ஸ், இல்ல என்னால நம்பவே முடியல, என்ன மாதிரி எப்படி இன்னொருத்தேன் அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. மீன் சொல்றா, முதல்ல உங்க அம்மா கிட்ட போய் கேளு, ஏன் உனக்கு ஏதாவது ட்வின் இருக்காங்களா அப்படின்னு. ஒருவேளை அது உண்மைன்னா நீ உயிரோட இருக்கலாம். சப்போஸ் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டா உன்ன மாதிரியே இருக்கிற இவன் உன்னுடைய டபுள் கேங்கரா இருக்கலாம். ஆக்சுவலா டபுள் கேங்கர் அப்படிங்கிறது உங்கள சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். டபுள் கேங்கர் அப்படிங்கிறது ஒரு அமானுஷ்யமான விஷயம். நம்மள மாதிரியே இருக்கிற ஒருத்தர் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிப்பாங்க, பட் அவங்க மனுஷங்க கிடையாது. எப்போ நாம அவங்கள நேர்ல பாக்குறோமோ அப்பவே நம்ம இறந்துருவோம். இந்த விஷயத்த மீன் சொல்ல இவரு பயப்படுறாரு. என்னோட எக்ஸ் மட்டும் நீ பாத்துட்ட அப்படின்னா செத்துருவ அப்படிங்கிறாங்க. இதே பயத்தோட இன்டர்வியூவை அட்டன் பண்றாரு. அவங்க கேக்குறாங்க, உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்ட்டு. இவர் சொல்றாரு, என் பொண்ணு வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கா, அவளுடைய யூடியூப் சேனலுக்கு நான் தான் எடிட்டிங் எல்லாம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு.
அவரால் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஏன்னா மின் சொன்ன விஷயங்கள் தான் ஓடிட்டுருக்கு. இன்டர்வியூவை நல்லாவே அட்டன் பண்ணாமல் வெளியே வந்துடுறாரு. உடனே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா நான் ட்வின்ஸா, ஒருவேளை என் ட்வின் பிரதரை நீங்கள் தூக்கி போட்டுட்டீங்களா, இல்லைனா எங்கேயாவது என்னை அடாப்ட் பண்ணிட்டு வந்தீங்களா, உண்மையை சொல்லுங்கம்மா, இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை அப்படின்னு கத்துறாரு. அவங்க அம்மாவும் இதெல்லாம் கேட்டுட்டு, அட பைத்தியக்காரா, ஒருவேளை எனக்கு பிறந்தது ட்வின்ஸா இருந்திருந்தா அந்த குழந்தைய வச்சுட்டு உன்னை கொன்றுப்பண்டா அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாட்டி பாத்தீங்கன்னா, நான் ஹீரோ ஹீரோயின் கூட எல்லாம் உட்காந்து சாப்பிட மாட்டேன், நீங்க வேணா சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு கோச்சுக்கிறாங்க. வேற வழியே இல்லாம பாட்டி இல்லாம தான் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோடைய அம்மா ஹீரோயினுக்கு பர்த்டே கிஃப்ட கொடுக்குறாங்க. அது பாத்தீங்கன்னா கப்பிள் ரிங், அதுவும் டைமண்ட்ல. சரி ரிங்க மாத்திக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆக்சுவலா ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்க இல்லையா, சோ மூஞ்ச தூக்கி வச்சுட்டு தான் ரெண்டு பேருமே ரிங்க மாட்டி சண்டாங்க என்னால கிளம்ப முடியல அப்படிங்கிறாங்க. அப்புறம் பாட்டி பாத்தீங்கன்னா சாரா கிட்ட தனியா பேசிட்டு இருக்காங்க. சாரா சொல்றா, நான் ஹீரோயினோட டைரி அன்னைக்கு பார்த்தேன், அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் இருக்கு. பாட்டியும் ஷாக் ஆகுறாங்க அது என்னன்னு. இப்போ எனக்கு அது தெரியல பாட்டி, ஆனா கண்டிப்பா அதை கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறா. அதே சமயம் ஹீரோயினும் சொல்றாங்க, நேத்து நைட்டும் சாரா வீட்டுக்கு வந்தா, அவ என்கிட்ட நீ கவலைப்படாத நான் யூஎஸ்க்கு போயிடுறேன் அப்படின்னு சொன்னா. ஹீரோ கேட்கிறாரு, நீயே இதை என்கிட்ட சொல்லல, ஒருவேளை இதனால்தான் நீ அப்செட்டா இருந்தியா அப்படின்னு கேட்க, இல்ல அதுக்காக எல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. வீட்டுல இருக்கிற ஹீரோயின் ஹீரோடைய போனை பாத்துறாங்க. குரூப்ல இவங்க எல்லாரும் பேசின எல்லா விஷயத்தையுமே பாத்துறாங்க. இவ்ளோ தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணிருக்கணும் அப்படின்ட்டு குரூப்ல இருந்து ஹீரோவை லெஃப்ட் பண்ணி விட்டுறாங்க. ஹீரோவும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து கேக்குறாரு, நாளைக்கு உங்க அம்மாவுடைய ஷாப் ஓபனிங் இருக்கு, நாம அதுக்கு போறோம்ல அப்படின்னு ஹீரோ கேக்க, இல்ல நாம போக தேவையில்ல, அதெல்லாம் அவங்களே பாத்துப்பாங்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாரா வீட்டுக்கு வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட, நீங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்டவுடனே ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலா சாரா அங்க சொன்னது எல்லாமே பொய், இவ இங்கேயே இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்கா, நாங்க டெய்லியும் சண்டை போடுவோம் ஆனா டிவோர்ஸ் பண்ற ஐடியாலாம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கு சாரா சொல்றா, பொண்ணுக்காக இதை கூட பண்ண மாட்டீங்களா, அம்மா இங்க பாருங்க எங்கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு, இதை ஹீரோட பாட்டி தான் எனக்கு கொடுத்தாங்க, காசு இல்லாத அப்பா கூட போறீங்களா இல்ல ஏன் பக்கம் நிக்க போறீங்களா அப்படின்னு கேட்க, அவங்க அப்பாவோ சாராவுடைய கணத்திலே ஒண்ணு பலார்னு வைக்கிறாங்க, நீ இவ்வளவு மோசமாகவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு திட்டுறாரு. கட் பண்ணி டாக்டர் சாவ காமிக்கிறாங்க. முன்ன மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போடாம நார்மலா இருக்காங்க. அவரு தான் அவங்களோட வைஃபை டிரா பண்றாரு. இப்ப நமக்கு ஒரு நியூ பர்சனை காமிக்கிறாங்க, இவரோட பேரு வின். வின் கேக்குறாரு, உனக்கு டிவோர்ஸ் ஆச்சா இல்லையான்னு. ஆக்சுவலா வின்க்கு இவங்க மேல கொஞ்சம் கிரஷ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இனிமே வின் இவளோட தான் சேர்ந்து வேலை பார்க்க போறாரு. கட் பண்ணி கிளினிக்ல காமிக்கிறாங்க. ஹீரோக்கு அந்த குட்டி பொண்ணு போன் பண்ணி, அங்கிள் நீங்க ஷாப் ஓபனிங்க்கு வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு, நேத்து ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க இல்லையா, நானும் அங்க போகல, சோ நீங்களும் போகாதீங்க அப்படின்னு. சோ அதை நினைச்சு பாத்துட்டு நானும் போக மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஷாப் ஓபனிங்க்கு ஹீரோயினோட அம்மா கிளாஸ்மேட்டையும் கூப்பிட்டுருப்பாங்க போல. அவங்களுக்கு ஷாப் எங்க இருக்குன்னே தெரியல, வழி தெரியாம தேடிட்டு இருக்காங்க. சரி நம்ம யார்ட்டையாச்சும் வழியை கேட்போம் அப்படின்னு முன்னாடி போறவரை கூப்பிடுறாங்க. பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். உங்களுக்கு அந்த ஷாப்பை தெரியுமான்னு கேக்குறாங்க. ஹீரோவும் தெரியும்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. வெல்கம் பண்ற இடத்துல இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க. அந்த மூணு பேரும் அவங்க போயிட்டு, உன் கடையை தேடுறதுக்குள்ள எங்களுக்கு போது போதும்னு ஆயிடுச்சு, நல்ல வேலை ஒரு நல்ல பையனை பார்த்தோம், அவன் தான் எங்களுக்கு இந்த வழியை சொன்னான். ஆமா நாங்க கேள்விப்பட்டோம், உன் மருமகன் ரொம்ப கெட்ட பையனாமே, அவன் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணுவானா, ஹீரோயினை போட்டு அடிப்பானா அப்படி இப்படின்னு ரூமர்ஸை கிளப்பிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. இந்த குட்டி பொண்ணு அங்கிள்னு சொல்லிட்டு ஓடி போறா. எது அங்கிளா அப்படின்னா, இவன் தான் உன் மருமகனா அப்படின்னு கேட்க, ஆமா இவர் தான் என் மருமகன். அதுக்கப்புறம் இவங்க வாயவே திறக்கல. உள்ள போன உடனே எல்லா வேலையுமே ஹீரோ இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குற அந்த ஆன்டிஸும், உன் மருமகன் உண்மையாவே ரொம்ப நல்லவன் பாரு, உன்னை உட்கார வச்சுட்டு எல்லா வேலையும் அவரே பாத்துட்டு இருக்காரு அப்படின்னு பாராட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவங்களுடைய பழைய போஸ்டர் இருக்கும் இல்லையா, அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி ஒரு காலத்துல இவங்க ஒரு பெரிய இன்ஸ்ட்ரக்டரா இருந்திருப்பாங்க, அதை நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோட அம்மாக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கண்டுபிடிச்சாங்க, உன் கண்ணு எப்படி இருக்கு, நீ எழுதியா அப்படின்னு கேட்க, ஆமாமா பாஸ்டர் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணேன், என் வேலையை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், அதுதான் என் கனவே, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க அவங்க அம்மா சொல்றாங்க. இப்பவும் உன்னை கேட்டு போகல, நீ வேலைக்கு போலாமே, ஆனா போறப்போ பஸ்ல எல்லாம் போக கூடாது, இங்க இருக்கிற காரை தான் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. ஹீரோயின்க்கு இதெல்லாம் கேட்கறமும் சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் கஸ்டமர்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் இவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நான் நினைச்சு கூட பாக்கல நீ இவ்வளவு ஹெல்ப் பண்ணுவ அப்படின்னு ஹீரோவை பாராட்டுறாங்க. அம்மா நீங்க எதுக்காக குரூப்பை விட்டு லெஃப்ட் ஆனீங்க அப்படின்னு கேட்க, இது நான் லெஃப்ட் ஆனா நான் இதை பண்ணலையே அப்படிங்கிறாரு. ஒருவேளை நம்ம பேசின எல்லா விஷயத்தையுமே ஹீரோயின் பாத்துருப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ யோசிக்கிறாரு, ஒருவேளை இதை பார்த்துதான் நம்ம மேல கோவப்பட்டாலும் அப்படின்னு. சோ நேரா ஹீரோயின் கிட்ட பேசலான்ட்டு வீட்டுக்கு போனா, டிரைவர் ஹீரோ கிட்ட சொல்றாரு, சார் ஹீரோயின் வீட்டுல இல்ல, நான் தான் அவங்களை டிராப் பண்ணேன் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோயின் ஹோட்டலுக்கு வந்து பயங்கரமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
அப்ப அவங்க அம்மா கால் பண்ணி திட்டுறாங்க, ஏண்டி அம்மாவுடைய ஷாப் ஓபனிங் கூட நாள் வர முடியாதா, உனக்காக ஹீரோ வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணாரு தெரியுமா அப்படிங்கும் போது ஹீரோன் சாக்கா வராங்க, எது அவர் அங்க வந்து வேலை செஞ்சாரா அப்படின்னு. பின்ன நீ எல்லாம் என் பொண்ணு அப்படின்னு திட்டிருக்காங்க. ஹீரோ திட்டுறாங்க, எதுக்காக இவர் இப்படி எல்லாம் பண்றாரு, என்ன கில்டியா ஃபீல் பண்ணி வைக்கிறதே இவருக்கு வேலையா போச்சு அப்படின்னு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே சமயம் ஹோட்டலுக்கு வெளியில ஸ்டார்டிங்ல ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு டீச்சரை பாக்குறாங்க. ஹீரோயின் வேலையை விட்டுட்டு போனதுக்கே இவன் தான் காரணம். ஹீரோயினை பார்த்த உடனே மறுபடியும் ஹீரோயினை டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, வேலையை விட்டு நின்னுட்ட, சாப்பாட்டுக்கு என்ன பண்ற, இந்த ஹோட்டல்ல நீ சாப்பிட வாய்ப்பு இல்ல, ஒருவேளை இந்த ஹோட்டல்ல வேலை செய்யறியா, அம்மா நீ பிரெக்னண்டா இருந்தல, ஒரு சிங்கிள் மதரா இருந்து குழந்தைய வளர்க்கறது ரொம்பவும் கஷ்டம், பட் குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்ல போற, அப்பா இல்லாத குழந்தைய நீ எப்படி வளர்ப்ப அப்படின்னு ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு அங்க ஹீரோ வந்து நிக்கிறாரு. யாரா சொன்னது குழந்தைக்கு அப்பா இல்லைன்னு, நல்லா கேட்டுக்கோ, நான் தான் இந்த குழந்தைக்கு அப்பா. அவனும் கேக்குறான், நீங்க இவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு. பாய் ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல, இவளோட ஹஸ்பண்டும் நான் தான், இவ்வளவு தைரியம் இருந்தா அவகிட்ட இப்படி பேசிருப்ப அப்படின்னு அடிக்க போற மாதிரி ஹீரோவுடைய பிசினஸ் கார்டை கொண்டு போய் கொடுக்குறாரு. அந்த கார்டை பார்த்துட்டு இவன் ஷாக் ஆகுறான், எது நீ டாக்டர் அப்படின்னு. நான் உன்னை வார்ன் பண்றேன், இன்னொரு தடவை அவகிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணனா உன்னை கொன்றுவண்டா அப்படின்ட்டு போறாரு. இப்ப ரெண்டு பேருமே ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, இன்னைக்கு ஷாப் ஓபனிங்க்கு போனது மட்டும் இல்லாம நிறைய வேலை பண்ணீங்களாமே, அது எல்லாத்துக்குமே ரொம்பவும் தேங்க்ஸ், அப்புறம் இப்ப என்ன காப்பாத்துனீங்களா அதுக்கும் தான். ஹீரோ சொல்றாரு, கொஞ்ச நாளாவே நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு, அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என்ன மன்னிச்சிருங்கிறாரு. ஆமா இல்ல, ரொம்பவும் காம்ப்ளிகேட்டடா போயிட்டு இருக்கு, இதை எப்போ முடிச்சு வச்சிடலாம், இனிமே நம்ம சண்டை போடக்கூடாதுன்னு டீல் போட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்காங்க. கார்ல போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் சொல்றாங்க, இது வரைக்கும் எனக்கு நீங்க ஏகப்பட்ட உதவி பண்ணிருக்கீங்க, ஆனா இனிமே வேணாம், நான் ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க என் கூட 3 மாசம் வரைக்கும் தான் இருக்க போறீங்க, அதுக்கப்புறம் நான் சிங்கிள் மதரா தானே இருக்கணும், 3 மாசத்துக்கு அப்புறம் அவன் இன்னைக்கு என்கிட்ட பேசின மாதிரி தான் எல்லாருமே என்கிட்ட பேசுவாங்க, அந்த நேரத்துல உங்களுடைய ஹெல்ப்பை நான் எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா என் கூட அப்ப இருக்க மாட்டீங்கல்ல. ஹீரோ கேக்குறாரு, நான் இன்னைக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணது உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குதா அப்படின்னு கேட்க, சேச்சே நான் அப்படி சொல்ல வரல, எனக்கு நீங்க இன்னைக்கு ஹெல்ப் பண்ணது ரொம்ப சந்தோஷம் தான், ஆனா இதுவே எனக்கு பழகிருமோன்னு பயமா இருக்கு, அதான் வேற ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாராவுடைய அம்மா அவளோட பேச்சை கேட்டுட்டு அவங்க ஹஸ்பண்ட டிவோர்ஸ் பண்றதுக்கு ரெடியாக்குறாங்க. கிளாஸுக்கு போயிட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பரை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அண்ட் அவரை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூல்ல ஒரு தடவை வேலை கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்த பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ஏமா வேலைக்கு வரல அப்படின்னு இவர் கேட்க, ஹீரோயின் அவங்க பிரெக்னண்டா இருக்கிற விஷயத்தையும் சொல்றாங்க, கூடவே தன்னோட அம்மாவும் உங்க கிளாஸ்லதான் படிக்கிறாங்க, ஒரு ப்ராப்ளம் ஆனதுனால்தான் அங்க வரல, எது உங்க அம்மா என் கிளாஸ்ல படிக்கிறாங்களா யாருன்னு கேட்க, அது என்னால டக்குன்னு சொல்ல முடியாது, எங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வேணா உங்க கிட்ட சொல்றாங்கிறாங்க. ஹீரோயினுக்கு கால் வந்ததுனால வெளியே போய் நின்று பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு ஹீரோயினுக்கு தலை சுத்த ஆரம்பிக்குது. அதே சமயம் ஹீரோயினுக்கு எதிரில ரெண்டு பேர் ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினால நகரக்கூட முடியல, அப்ப ஹீரோயினை காப்பாத்துறது சாராவுடைய அப்பா தான். பட் ஹீரோயின் மயக்கத்துக்கு போயிடுறாங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டா சாரா வந்துடுறா. பா இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, சாரா நீ உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு, இவ வேற பிரெக்னண்டா இருக்கா அப்படின்னு சொல்றாரு. ஆனா சாரா என்ன பண்றாருன்னா, ஆம்புலன்ஸ் எல்லாம் வேணாம், என்னுடைய கார்லயே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஹீரோயினா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறா. இந்த விஷயம் ஹீரோக்கும் தெரிய வந்து அங்க வராரு. நர்ஸ் கேக்குறாங்க, இவங்களை காப்பாத்துறது யாருன்னு. அதுக்குள்ளவே ஹீரோ அங்க வந்துடுறாரு. ஓயங்க்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. சாரா நர்ஸ் கிட்ட சொல்றா, நான் தான் இவளை காப்பாத்தினேன் அப்படின்னு. ஆக்சுவலா சாரா எதுக்காக இந்த மாதிரி நல்லவ மாதிரி நடிக்கிறானா, இவங்க கிட்ட இருக்கிற உண்மையை எப்படியாவது வாங்கலான்னு தான். சோ இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பாத்திரலாம். நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை பாக்குறேன். அண்டில் தென், டாடா ஃப்ரம் இட்ஜஸ்டி.